நமஸ்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நான் முந்தின இதில் பார்த்தோம் வந்து இந்த விஞ்ஞானத்தோட சயின்ஸு, இதை வந்து உரிச்சு உரிச்சு போட்டீங்க. அதாவது விஞ்ஞானத்தோட விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோட விஞ்ஞானம், கண்டிப்பாக அப்படிதான் சொல்லணும். அதாவது நியூக்ளியர் சயின்ஸு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு, ஆட்டம்மு, அப்புறம் மாலிகுல்லு, அதுக்கப்புறமா செல்ஸு, அப்புறம் டிசுஸு, அதுலேருந்து வந்து லிவிங் ஆர்கானிசம், இப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு செல் அபிமா வரையும் வந்து இப்போ பெரிய மனுஷனாக வந்து இந்த பிரபஞ்சமாக வர்ற எல்லாத்தோட உண்மையை வந்து விரிச்சு விரிச்சு போட்டிங்க. ரொம்ப அப்படியே தெளிவாக இருக்குங்கய்யா. இப்போ அடுத்த வந்து மெய்ஞானத்தோட சயின்ஸு சொல்றேன், நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மெய்ஞானம்னா என்ன, அதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு? அதுதான் தலைப்பு, The Science of the Absolute. இதெல்லாம் வந்து விழிப்பு நிலையே பொய்ன்றதுனால இதெல்லாம் பொய் ஞானங்கள். பொய் ஞானம்னு பட்ட வர்த்தனமா சொல்றார். சுயில் காமிக்கணுமா? எல்லாத்துக்கும் இலக்கண புஸ்தகம் ரமண மகரிஷியோட உள்ளது நடப்பது வாங்கிக்கங்க. எல்லாத்தினுடைய உண்மையை பிரித்து பிரித்து போட்டிருக்காரு. இதில் வந்து உள்ளது நாற்பதில் ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லிவிடுறேன். ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம், அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே. இதில் எந்த பாட்டுன்னு எடுங்க, இங்கே இருக்கும். 24 முன்னாடி பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேங்க. ஞானமாம் தானே மெய் அந்த பாட்டை எடுத்து கொடுங்க. உள்ளது நாற்பதுங்க, உள்ளது 40 புஸ்தகம் வாங்கி வச்சு, அதாவது ரமண 108 புளூ புஸ்தகம் வாங்கி வச்சுங்க. இந்த உலகத்து சயின்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுருவீங்க, ஏன்னா உங்களை அறிஞ்சிங்கன்னா நீங்கள் கற்றுருவீங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஞானமாம் தானே மெய் இருக்கா? ஓகே, ஃபென்டாஸ்டிக். நீங்கள் கண்ணாடியும் கொடுங்க. என்ன சொல்கிறாரு? ஞானமாம் தானே மெய், நீ ஒத்தந்தாம்பா ட்ரூத்து. அதுவும் எப்போ எப்போ ட்ரூத்து? ட்ரூத்தே நீ, நீயே ட்ரூத், ட்ரூத்தே நீ. இந்த மாதிரி யார் சொல்லியிருக்காங்க? 1896 அப்புறம் இங்கே வந்து ஆன்மீகம் வெளியில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. 1896 ஏன் இந்த வருடம் சொல்கிறேன், ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த நாள், திருவண்ணாமலைக்கு வந்த நாள் அவர், சரிங்களா? என்ன அன்னைக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த செயல்கள் வந்தன. அந்த உண்மையாகவே உட்கார்ந்தார். 1896 1950 வரைக்கும் ஞானம், அதுதான் உண்மை பொருள், அதுதான் சத்பொருள், அதுதான் பேரறிவு பொருள், அதுதான் உணர்வு பொருள். அப்படின்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான உலகம், பிரபஞ்சம், காஸ்மாஸ் பொய். அந்த பாட்டு இது பொய். பொய்க்கு என்ன அர்த்தம்? இருப்பு இல்லைப்பா, இருப்பு இல்லைப்பா, தனி இருப்பு இல்லைப்பா, அதுதான் அங்கே அர்த்தம். என்ன சொல்றாரு? ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம், நானாவாம் ஞானம், நானும் பலதரப்பட்ட ஞானங்கள்ங்க, கரெக்டா? இங்கே என்ன, பௌதீகம் சம்பந்தப்பட்ட, ஃபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஞானம், கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஞானம், சுட்டறிவுகள் எவ்வளோ இருக்குங்க. சுட்டறிவுன்னா என்னங்க? எழுந்துட்ட புத்தியில் எல்லாரும் வித்தவித்தமான பண்டிதர்களாக இருக்கோமா இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய கூட உனக்கு இது தெரியுமான்னு கேட்டா, ஆ எனக்கு தெரியுமே. ஸோ அந்த தெரியும் சொல்றது சுட்டறிவு ஞானமா இல்லையா? ஸோ இன்பில்டா தெரிஞ்சது, புரிஞ்சது, அறிஞ்சதுன்ற வகையரா வந்து எல்லாருடைய மனத்தையும் நிரப்பி வைத்திருக்கிறது. இது எல்லாமுமே அஞ்ஞானம், இன்க்ளூடிங் நீ ஸ்பேஸுக்கு கொண்டு போய் ஒருத்தனை இறக்கியிருக்க, அவன் வந்து ஸ்பேஸில் இருக்கான், அவன் ஸ்பேஸில் அப்படியே தூங்கணும், கரெக்டா? ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே அவர் தூங்கணும், அந்த கேப்ஸ் அந்த 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 அப்படியே அந்த கவச்சத்தோடு அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அங்கே தான் கிராவிடேஷன் கிடையாது. ஸோ அப்படியே அங்கே அவர் தூங்கிட்டு இருப்பார், எங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பார், இங்கே அதை அனுப்பிச்ச விஞ்ஞானி இங்கே தூங்கிக்கிட்டு இருப்பார். இப்போ அது என்ன ஞானம்?
உலகமே போற்றி கொண்டாடுது ஒருத்தர. இவர மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இல்லவே இல்லை. என்ன ஞாபக சக்தி, கவனங்கள், எவ்வளோ கவனங்கள். இப்போ சொல்லுவாங்க ஷோடாவதானி ஷோடச அவதானி அப்படின்னா 16 கவனங்களில் அவர் டெப்ளை பண்ண முடியும். போருமா? தச அவதானி அப்படின்னா அவதானம்னா கவனம், 10 கவனங்களில் பண்ண முடியும். அஷ்டாவதானி அப்படின்னா 8 கவனங்களில் பண்ண முடியும். மேஜிக் எல்லாம் பண்ணுறாங்க, கரெக்டா? மேஜிக்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சோஃபாக்குள்ளே அப்படியே ஒரு புள்ளியாக மறைஞ்சு போடுறாரு, நேராக கேமரா நகராமல் அப்படியே காமிக்கிறான், க்ளோஸா வந்து ஆளை காணும். பார்த்தா வெளிலேருந்து வர்றாரு. நம்ம பட்டினத்தார சொல்லுவாங்க, கடைசியாக வந்து திருவத்தியூருக்கு போயிட்டு நுனிக்கரும்பு என்னைக்கு வந்து இனிக்குதோ அந்த இடத்துல, அடிக்கரும்போ நுனிக்கரும்போ அது என்னைக்கு இனிக்குதோ அந்த இடத்துல உனக்கு முக்தி அப்படின்வார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர். அதாவது அன்னைக்கு தான் நீ வந்து அந்த சித்து வேலையை பிரயோகிச்சு வந்துரு, என்னோட கலந்துரு. அதுவும் வந்து கரெக்டாக சித்த வச்சு அவர் வாழ்க்கை நடத்தலை, சித்து வந்து ஞானத்தால் வந்தது. யாருக்கு? அந்த பட்டினத்தாருக்கு, திருவெண்காடன்ற பட்டினத்தாருக்கு. கடைசியாக திருவத்தியூரில் வந்து அந்த அடிக்கரும்போ நுனிக்கரும்போ அது இனிக்குது, புரியுதுங்களா? இனிச்ச உடனே என்ன பண்ணுறேன்னா, சித்த அடைஞ்சு விட்டேன், அந்த சித்து அறிவை எனக்கு கொடுத்துரு, சித்தா மாறிட்டேன்னு அர்த்தம், பேரறிவாக நான் மாறிட்டேன், அந்த கிளிம்ஸ் எங்கிட்ட வந்துடுச்சு. இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ரசவாதங்களும் அந்த சயின்ஸ் வந்து நானாகவே மாறிவிட்டது, இந்த உடல் கொண்டவனாகவே மாறிவிட்டதுன்னு என்ன பண்ணுவார், அதை சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். ஒரு 3 பசங்களை கூப்பிடுவார் அங்கே கடற்கரையில், திருவற்றியூர் கடற்கரை தானே, திருவற்றியூர் கடற்கரையில் அந்த பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு பசங்களாம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருக்கும், சால், இந்த பெரிய கூடை, ஒரு 10 கோழிகளை போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சால், அதுக்குள்ளே ஆளே உட்காரலாம், அந்த சாலை வச்சு என்னை மூடுங்க அப்படின்வார். அப்படியே மூடுவாங்க பசங்க, அப்படியே மூடி கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் கை வச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும், பார்த்தா வெளியிலேருந்து வருவார் கொஞ்சம் தூரத்துலேருந்து. அப்படின்னா என்ன, இங்கே காணாமல் போயிட்டார், அங்கே மெட்டீரியலைஸ் ஆகிட்டார், இங்கே டிமெட்டீரியலைஸ் ஆனார், அங்கே மெட்டீரியலைஸ் ஆனார், புரியுதுங்களா? அப்படியே வந்துட்டார். இதே கதை வந்து நம்ம சிக்னல்ஸில் நடக்குது, புரியுதுங்களா? நீங்கள் 10 பட்டனை அமெரிக்காலேருந்து அழுத்தினோடனே உங்கள் மொபைலில் அங்கே வந்து டிமெட்டீரியலைஸ் ஆகுது சிக்னலில், இன்ஸ்டண்ட்டில் சேட்டலைட்டுக்கு போகுது, அங்கேருந்து அந்த 10 நம்பரை அழுத்துது, இங்கே அந்த நம்பர்கள் கொண்ட அந்த ஃபோனுக்குள்ள அப்படியே முழிக்க வைக்குது எலக்ட்ரானிக் சிக்னல், புரியுதுங்களா? இங்கே மெட்டீரியலைஸ் ஆகுது. அப்படின்னா நடுவில் என்ன வச்சுருக்காங்க, மோடம்னு ஒன்று வச்சுருக்காங்க, மாடுலேஷன் டிமாடுலேஷன் ரெண்டுத்தையும் பண்ணுற சிக்னல்ஸை பண்ணுற ஒரு மோடம் வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜிலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சித்துக்களே வேண்டாம், திருப்பி அந்த சித்துக்கள் பண்ண பட்டினத்தார் கூட ஆழ்ந்த வர்க்கத்தில் அது இல்லைன்னு தெரியும், ஆழ்ந்தவருக்கும் பிரம்மாண்டமான சிவனுடைய ராஜ்யம்னு தெரியும். அப்புறமா சிவன்றது யாரு, ஒரு ஆள் கிடையாது, பேரறிவே, பேரிருப்பே, பேருணர்வே, புரியுதா? அதுக்குள்ளேருந்து இது வந்திருக்கு, அந்த இறைவன் எனக்கு அருள் இருக்கான், புரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் சித்து வந்திருக்குன்னா தெரியும், அதை வந்து சும்மா மக்களை மயக்கிறதுக்கோ, அதை வச்சு நான் தான் இங்கே கடவுள்னு சொல்கிறதுக்கோ, வேற இதெல்லாம் யாரும் கிளைமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே கடவுள்,